வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே நீங்கள் முன்வைக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஒவ்வொரு நாளுமே பல ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பல பேர் கவலைப்படக்கூடிய விஷயம், குறிப்பாக சொரியாசிஸ் நோய் உள்ளவங்களுக்குலாம் ஒரு பயமே வந்துடும். குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எந்த வகையான அரிப்புகள் ஸ்டார்ட் ஆகுமோ, எப்படி அக்ரெசிவ் ஆகுமோன்னு சொல்லிட்டு அந்த வகையில் நீங்கள் சொரியாசிஸ் பற்றி பேசலாமா? கண்டிப்பாம்மா. சொரியாசிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். நம்ம தன்னுடல் தாக்கு நோய் தான். நீடித்த தொற்றுத்தன்மை அல்லாத தன்னுடல் தாக்கு நோய். தன்னுடல் தாக்கு நோய்ங்கிறப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதன் காரணமாக தான் அது வருது. நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு செல்ஸ் வந்து, ஸ்கின் செல்ஸ் வந்து மெச்சூர் ஆகி அது ஃபாலோ ஆகிறதுக்கு 28-30 நாட்கள் எடுக்கும். ஆனால் இந்த சோரியாசிஸ் கண்டிஷனில் என்ன ஆகும்னா அது சீக்கிரமே வந்து அந்த செல் மல்டிப்ளிகேஷன் நடந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள்லேயே வந்துட்டு நம்மளோட செல்ஸ் வந்து சீக்கிரமாக மெச்சூர் ஆகி ஸ்கின் திக்னஸ் காட்டும். அதுதான் வந்து இந்த சோரியாசிஸில் வந்து இந்த சர்மத்தில் தட்டையாக வந்து சிவந்த வடிவத்தில் வந்து காட்டுறது. இப்போ நம்ம சோரியாசிஸோட டைப்ஸ் பார்க்கலாம். சோரியாசிஸ் வந்து ஜென்ரலாக 5 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிளேக் சோரியாசிஸ் ஆர் சோரியாசிஸ் வல்காரிஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் எப்படி தெரியும் உங்களுக்கு சோரியாசிஸ் அந்த டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவந்தை தட்டை வடிவத்தில் தான் இருக்கும், பட் அதை சுற்றி ஒரு வெள்ளி நிறத்தில் சுற்றி வந்து செதில்கள் மாதிரி மினுமினுப்பாக இருக்கும். அந்த டைப் தான் வந்து பிளேக் சோரியாசிஸ் ஆர் சோரியாசிஸ் வல்காரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது உடம்புல எங்கே வேணாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த முட்டுக்கள் நீட்டப்படுது இடத்துலலாம் வந்து உங்களுக்கு நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த டைப் பார்த்திங்கன்னா குட்டேஜ் சோரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன புள்ளி மாதிரி தான் தோன்றும். புள்ளி மாதிரி தோன்றி தான் மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். உடலில் எங்கே வேணாலும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட வந்து சேர்ந்து வரக்கூடிய இது ஒரு சர்ம நோய். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுலார் ஆர்எஸ் இது ஃப்ளக்சுலார் சோரியாசிஸ் ஆர் இன்வர்ஸ் சோரியாசிஸ் சொல்லுவாங்க. இது எதனால் ஃப்ளக்சுலார் ஆர் இன்வர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா நம்மளோட தோல் மடிப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, குறிப்பாக இந்த அக்குள் பகுதி, அதே மாதிரி வந்து மார்பகங்களுக்கு கீழே வயிற்று பகுதிக்கு கீழே, அதே மாதிரி வந்து நம்மளோட பிறப்பு உறுப்பு துளை இடுக்குகள் இந்த இடத்துலலாம் வந்து மடிப்புகளில் வந்து சரியாக காற்று போகாமல் ஒரு தோல் உராய்வு ஏற்படுறதுனால வரக்கூடிய ஒரு சோரியாசிஸ் டைப் அது. இதில் வந்து அரிப்பு அண்ட் வந்து கருப்பாகக்கூடிய தன்மை இருக்கும். இதுக்கு அடுத்த டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்டுலார் சோரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு, பஸ்டுலார்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீல் கட்டி மாதிரி சின்னதாக வரும். ஆனால் வந்து இது தொற்றற்ற ஒரு சீல் கட்டி தான். பொதுவாக இது வந்து உள்ளங்கையில் உள்ளங்காலில் வரும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பஸ்டுலார் சோரியாசிஸ் வந்து பஸ்டில்ஸ் வந்து வரது உடையிறது வந்து இந்த கொப்பளங்கள் உடையிறது வந்து அந்த நீர் இதுவாச்சுன்னா யாருக்கும் தொற்று ஆகாது. கண்டிப்பாக இது தொற்றற்ற ஒரு சர்ம நோய் தான். அடுத்த டைப் பார்த்திங்கன்னா எரித்ரோடெர்மிக் சோரியாசிஸ் சொல்லிட்டு, இந்த எரித்ரோடெர்மிக் சோரியாசிஸ் தான் மற்ற டைப்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சோரியாசிஸ். அப்படி இல்லைன்னா நார்மலாகவே வந்து சிவந்த தட்டை வடிவத்தில் உடம்புல எங்கே வேணாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வலி, வீக்கம், அரிப்பு எல்லாமே மூணுமே சேர்ந்து இருக்கும். அண்டு கை காலில் இந்த முட்டுக்கல்லில் வரக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான வீக்கம் விரைப்பு இருக்கும், ரொம்ப வலியும் இருக்கும், அண்டு சிவந்து போய் எரிச்சல் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எரித்ரோடெர்மிக் சோரியாசிஸில் கண்டிப்பாக வந்து எரிச்சல் வந்து அதிகமாகவே இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும், உடம்புல வந்து எந்த இடத்துல வேணாலும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சோரியாசிஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு சின்ன பொடுகு மாதிரி ஆரம்பித்து மீன் செதில் மாதிரி உதிர்ற மாதிரி வரும். அப்படிலன்னா காது மடிப்புகளில் வரும். அப்படிலன்னா இந்த முட்டு ஜாயின்ஸில் எங்கேயாவது சின்னதாக ஒரு புளி மாதிரி ஆரம்பித்து தான் உடம்பு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸில் வந்து 10-30% பேஷண்ட்ஸ் எப்படி ஆயிடுவாங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஒரு அறிகுறிகளுக்கு போயிடும். இந்த முட்டுக்கள் ஜாயின்ஸில் வர்றதுனால இது ஆல்ரெடி வந்து ஒரு தன்னுடல் தாக்கு நோயின்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு. இதில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு கீழ்வாதத்தில் வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்லேயும் நம்மளுக்கு வரும். ஒரு 10-30% தான் இது பாதிக்கப்படும் சொல்லியிருந்தேன். 10-30% பேஷண்ட்ஸ் வந்து இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அப்படி கன்வெர்ட் ஆகும்பொழுது மேக்ஸிமம் வந்து 30-50 ஏஜஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து வரும். சோரியாசிஸ் வந்து ஜென்ரலாக எல்லா வயதினருமே எல்லா பாலினருமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு இது தான். ஜெனட்டிக்கலாக இருந்தாலும் இது வரும். இதை தவிர்த்து வந்து நம்ம சில உணவு பழக்கங்கள் அண்ட் அன்றாட வாழ்வியல் மாற்றங்களில் வந்து சில விஷயங்களை இது பண்ணிக்கணும்.
குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பசிக்காமல் சாப்பிட்றது, நேரம் தவறி சாப்பிட்றது, குறிப்பாக பகலில் தூங்கணும், தூங்கக்கூடாது, நைட்டில் தூங்கணும், அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சோரியாசிஸ்லேருந்து நீங்கள் இதுவாக இருக்கலாம். ஓகே, இன்னும் பல விஷயம் சோரியாசிஸ் பற்றி பேசலாம். அது கொஞ்சம் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, இது டாக்டர் ஆன் கால், உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரிமா. அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா வேர்ப்புற மாதிரி இருக்கு, ஃபுல்லா வந்துச்சு மேடம். உடம்பு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இருக்குங்க மேடம், பயங்கர அரிப்பு இருக்குது. சரிம்மா, எத்தனை நாட்களா இப்படி இருக்குமா? பவுடர் மாதிரி போட்டுக்கோங்க மேடம். சரிம்மா, எத்தனை நாட்களா இப்படி இருக்கு? இது ஒரு ரெண்டு மூணு வாரமா தான் மேடம் அந்த மாதிரி இருக்கு. டாக்டர் கிட்ட போனோம், ஒரு லோஷன் ஒன்னு கொடுத்திருந்தாங்க, அதை தடவிருந்தேன், அதுக்கப்புறம் தான் அதிகமா ஆச்சு. அப்படிங்களா, சரிம்மா. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆகாத உணவுகள் ஏதாவது எடுத்திருந்தீங்களா? ஒவ்வாமை ஆகக்கூடிய உணவுகள் ஏதாவது எடுத்திருந்தீங்களா? இல்லைங்க மேடம், அப்படிலாம் எதுவும் அப்படியெல்லாம் இல்லை. அது அது ஆக்சுவலாக பூராங்கடி, பூராங்கடிச்சதுனால இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரிம்மா, அது அம்மாசிக்கமா சொந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது இப்போ என்னன்னா அதிகமாக ஆகுது உடம்பு ஃபுல்லா. சரிம்மா, அது சோரியாசிஸா இல்லை இதுவான்னு கண்டுபிடிக்கணுமா? தவறான மருந்துகள் கொடுத்தா இப்படி உடம்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம்மா. பரம்பரையிலேருந்து வந்தாலும் சரி, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியில் நம்மளுக்கு தான் வந்திருக்கு இந்த சோரியாசிஸ் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக வந்து இதை பூர்ணமாக குணப்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் வந்து உடம்புல இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வாரமாக தான் இருக்குதுன்னு சொன்னீங்க. நார்மலாக வந்துட்டு வேப்பெண்ணெய் தேய்ச்சி குளிங்கம்மா. வேப்பெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது குளிக்கிறதுக்கு ஒரு 15-20 minutes முன்னாடி கொஞ்சம் தேய்ச்சிருங்க. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில், காலையில் இளம் சூடான வெயிலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க. குளிச்சிங்கனாலே உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். மற்றபடி ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல சிகிச்சை இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சம் காலமாக தான் இருக்குதுன்னு சொன்னீங்க, ஒரு மாத காலங்கள்லேயே உங்களுக்கு இது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என் பேர் சுதா. சுதா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் மேம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசுமா? எனக்கு 33 வயசு ஆகுதுங்க மேம். ஓகேமா, உங்களோட சந்தேகம் கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா. எனக்கு வந்து 33 வயசு ஆகுதுங்க மேம். 2 வருஷமா எனக்கு வந்து சோரியாசிஸ் இருக்குங்க மேம். சரிம்மா, அது வெளியே ஹோமியோபதியில எல்லாம் காட்டி கூட எதுவுமே கியூர் ஆகல மேம். அதை ஆயில்மெண்ட் தடவும் போது கம்மியா இருக்கு, திரும்ப வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஜாஸ்தி ஆகுது, இச்சிங் எல்லாம் ஜாஸ்தி ஆகுதுங்க மேம். சரிம்மா, எப்படி இருக்குமா உங்களுக்கு, தலையில உடம்புல எல்லாம் இருக்கா இல்ல உடம்புல மட்டும் இருக்குங்களா? உடம்புல மட்டும் இருக்குங்க மேம், தலையில எல்லாம் எதுவும் இல்ல. சரிம்மா, உடம்புல கால் பகுதி கை பகுதி எல்லாம் இருக்குங்க மேம். கருப்பு கருப்பா தோல் மாதிரி உரியுது இல்லைங்களா, கையில கால் எல்லாம்? ஓகேமா. ஆமாங்க. வெடிப்புகள் இருக்காமா கையில? வெடிப்பு உங்க கூட இருக்குங்க மேம். சரிம்மா, நீங்கள் இதுக்கு எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது சீக்கிரமாக உங்களுக்கு குணமாயிரும். ஹெர்பல் எடுக்கலங்க மேம், ஹோமியோபதி எடுத்திருந்தோம். ஸோ அவங்க ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த ஆயில்மெண்ட் போடுற ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்குங்க மேம், திருப்பி இச்சிங் ஸ்டார்ட் ஆக எடுத்துங்க மேம். சரிம்மா, உங்களுக்கு எரிச்சல்லாம் இருக்கா அதனால? இச்சிங் வரும்போது அந்த நம்ச்சல் எடுத்து சொரிஞ்சிங்கனம்னாக்கா ரொம்ப எரியுதுங்க மேம், ஒரு மாதிரி பிளட்டே வர மாதிரி ஆயிடுது. சரிம்மா, நீங்கள் சீமை அகத்தி இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீமை அகத்தி, அகத்திக்கீரையிலேயே வந்து சீமை அகத்தின்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கும் இலை, அது அந்த இலையை எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மையை அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டாலும் பரவாயில்ல, இல்லை கல்வெத்தில் இடித்து அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. அதை வந்து கொஞ்சம் வெள்ளை நல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் விட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. இதை வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் இருக்கோ, நமைச்சல் இருக்கோ, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் தடவிட்டே வாங்க. தடவிட்டே வரும்பொழுது உங்களுக்கு நல்லா அது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். மற்றபடி இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுமா, உள் உறுப்புகளை சுத்தம் பண்ணணும், அப்புறம் வந்து அந்தளவு வாழ்வியல் மாற்றங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். பெங்களூரில் ராஜாஜி நகரில் நம்மளோட ஹாஸ்பிட்டல் இருக்குமா, நல்ல அனுசரணையாக பேசக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க,
நல்ல தெளிவாக உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், இதை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுங்கிற விளக்கங்கள் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. அவங்க பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சுபிதா மேம், கடலூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா. இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சு கூப்பிட்றீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? என்னோட ஏஜ் 22 மேம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. மேம், எனக்கு கழுத்துல கையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கின் அலர்ஜி மாதிரி இச்சிங் மாதிரி வந்துச்சு மேம். சரிம்மா. அது வந்துட்டு இருக்க இருக்க அரிப்பு ஜாஸ்தியாயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் தான் மேம் அதிகமாயிடுச்சு. சரிம்மா. இப்போ டேண்ட்ரஃப்னால பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்கு மேம். சரிம்மா. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மோஷன் போகுதுமா? ஒன் டைம் போகும். மலச்சிக்கல் இருக்குங்களா? இல்ல மேம். இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போறீங்க, நார்மலா போயிடுறீங்க? ஆமா. ஓகேம்மா. ஒரு மனிதன் வந்துட்டு காலையில் மாலையில் ரெண்டு வேளை வந்து மோஷன் பாஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமாக. நீங்கள் கொஞ்சம் நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வெந்நீர் குடிக்கிற பழக்கமும் கொண்டு வந்துக்கோங்க. டீ காஃபி என்ன சூடில் குடிப்பீங்களோ அந்த சூடில் குடிச்சிக்கோங்க. வெந்நீர் ஒரு அரை டம்ளர் வெந்நீர் குடிக்க பழக்கம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நைட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காமல் இருக்கும். அது தவிர உங்களுக்கு இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, தலையில் வந்து மீன் செதில் மாதிரி உதிருது, முகத்துலலாம் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. மோஷன்ஸ் நல்லா கிளியர் ஆச்சுனால இந்த ப்ராப்ளம் போயிடும். மற்றபடி தலைக்கு வந்து திரிஃபல்லா பவுடர் இருக்குது இல்லைங்களா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சம அளவு சேர்த்த பவுடர், அது வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் தனியாக 3 இதையும் வாங்கிட்டு வீட்டில் இடித்து பொடி பண்ணி சளிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு 100 கிராம் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா பதமாக காய்ச்சி வச்சுக்கோங்க. கடுகு பதம் வர அளவுக்கு அந்த எண்ணெயவே வந்து நீங்கள் நார்மலாக தலைக்கு பயன்படுத்திட்டே வாங்க. இந்த டேண்ட்ரஃப்லாம் உங்களுக்கு நல்லா குறையும். நன்றிம்மா. ஜென்ரலாக சொரியாசிஸ் பற்றி நம்ம ஒரு நிகழ்ச்சியில் அதிக முறை பேசியிருந்தாலும் சொரியாசிஸ் பற்றி தெரியாத பல பேர் நினைக்கக்கூடியது, அவங்களுக்கு சொரியாசிஸ் இருக்கா, உடனே நமக்கும் பரவும், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு சில பெற்றோர்கள் தன்னோட குழந்தைக்கு வந்துடுமோன்ற பயம் இருக்குது, ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு கூட அடுத்த தலைமுறைக்கு இது ஸ்ப்ரெட் ஆகுமோன்ற பயம் இருக்குது. ஸ்ப்ரெட் ஆகாத நீங்கள் பல முறை சொல்லியிருந்தாலும் அந்த அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால ஒன் செகண்ட் பேசலாம். கண்டிப்பாம்மா. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் வந்து தொற்று நோய் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், பட் வந்து ப்ரெக்னென்சியில் வருமானு கேட்டிருந்தீங்க. ப்ரெக்னென்சியில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் குறிப்பாக வந்து சோரியாசிஸ் இருக்கிறப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து சரி கிடையாது, அது கியூர் பண்ணிவிட்டு ஆகிறது நல்ல முறைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஜெனட்டிக்கலாகவும் வரும், அண்டு இதுவாகவே மரபியலாகவே கொஞ்சம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து சோரியாசிஸ் வந்து தொற்று கிடையாது. இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ், அவங்களும் நாங்கள் டச் பண்ணுறோம், முடித்தோடனே கையில் ஒரு லோஷன் போட்டுப்போமே தவிர அதுக்கான பெரிய இதெல்லாம் எடுத்துக்கிறதுல, பிகாஸ் அது தொற்று கிடையாது. மற்றபடி வந்து வீட்டில் ஸ்ப்ரெட் ஆயிருமாங்கிற கவலைப்படுறத விட ஆன்டிசெப்டிக் லோஷன் வச்சு ட்ரெஸ்ஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறது, குறிப்பாக ட்ரெஸ்ஸை வந்து வெயிலில் வாஷ் பண்ணி காய வைக்கிறது, வெயிலில் கண்டிப்பாக காய வைக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிஷினில் இது பண்ணி வீட்டுக்குள்ளேயே கூட உணர்த்திக்கிறாங்க ட்ரை பண்ணி, அது வந்து தவறு. வெயிலில் இது பண்ணணும், குறிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கணும் கண்டிப்பாக. தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் சூடு பண்ணி தேய்ச்சிட்டு வெயிலில் காலையில் இளம் சூடான வெயிலில் ஒரு கால் மணி நேரம் காமிச்சிட்டு அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி கிடைக்கும். இதனால் வந்து நம்ம பிட்யூட்ரி கிளாண்டினுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகிறது நல்லா செக்ரீட் ஆகும், தரமாக செக்ரீட் ஆகும். பிட்யூட்ரி கிளாண்ட் தான் வந்து மாஸ்டர் கிளாண்டு, அதுலேருந்து தான் எல்லாமே இதுவாகிறது. இந்த கிளாண்ட்ஸில் இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக செக்ரீட் ஆச்சுன்னா நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஆரோக்கிய சீர்கேடுனால தான் இந்த சோரியாசிஸே வருது. தன்னுடல் தாக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையிறதுனால தான் இது வருது. இதெல்லாம் வந்து நம்ம முறையாக பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சோரியாசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் கிளீனஸ் அவசியம், கூட வந்து இது தொற்று ஆகாது, கண்டிப்பாக இது தொற்று ஆகாது. நிறைய பேர் முக்கியமாக வந்து நிறைய பேர் கவலைப்படுறது என்னென்னா இந்த பால்மோ பிளான்டர் சோரியாசிஸில் வந்து கையில் குட்டி குட்டியாக கொப்பளம் கொப்பளமாக வந்துடும். அப்படி இருக்கிறவங்க வந்து பேரம்பேத்தியை தூக்கலாமா, குழந்தைய தூக்கலாமா, என் குழந்தைய கொட்டிக்குமா, என் பேரம்பேத்தியை எடுக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, அது வந்து தொத்திக்குமோன்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படின்பாங்க. கண்டிப்பாக அது வந்து தொற்றாகாது, ஆனால் வந்து அப்பப்போ வந்து கையை க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், ரஞ்சிதா மேடம், கடலூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் பேசுகிறேன். உங்கள் வயசு? 25 ஆகுது மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் ஸ்ரீதேவி இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எனக்கு வந்து டேண்ட்ரஃப் தலையில வந்து டேண்ட்ரஃப் மாதிரி இருக்கு மேம். சரிம்மா. மாதிரி கொட்டுது. சரிம்மா. நெத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ்
வேக்கூர் கட்டி மாதிரி வந்து பிளாக் ஆகி அரிப்பு அதிகமா இருக்கு மேம் ஒரு 2 மாசமா. சரிம்மா, 2 மாசமா இருக்குங்களா? ஆமா ஆமா மேடம். சரிம்மா, நீங்க தலைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்றீங்கம்மா? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மேம். வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாஷ் பண்றீங்களா? சரிம்மா, ஓகே. என்ன பயன்படுத்துவீங்க, ஷாம்பு சீக்காவா? ஷாம்பு தான் மேம். ஓகேம்மா, சரி. நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் பார்த்தீங்கன்னா, தலையை வந்து அப்பப்போ வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறது. ஆக்சுவலி வந்து வாரத்துக்கு 2 முறை வந்து தலையை வந்து நீங்கள் ஷாம்பு அரிசியக்காக போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்க்கணும். முன்னாடி நாள் நைட்டு இல்லை ஈவினிங்கே எண்ணெய் தேய்ச்சி வச்சிடணும். இல்லைன்னா நீங்கள் அவசரமாக இருக்கீங்க, நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியாவது நீங்கள் எண்ணெயை வந்து நல்லா ஊற வச்சுட்டு தலையில், அதுக்கப்புறம் குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம தலையில் இந்த ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் உள்ளுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஜூஸஸ் பழங்கள்லாம் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு பாடி ஹீட் ஆகாது. பாடி ஹீட் ஆச்சுனாலும் நம்மளுக்கு இந்த டேண்ட்ரஃப் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து தலையில் மீன் செதில் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, டேண்ட்ரஃப் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு நெல்லிக்காய் கூட வந்துட்டு கரிசலாங்கண்ணி இது ரெண்டுத்தையும் வந்து ஃப்ரெஷ் நெல்லிக்காயே பெரிய நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துகிட்டு ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளையாக இருந்தாலும் சரி, அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் கல்வெட்டில் வச்சு இடிச்சுக்கோங்க. அதனோட சாறு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 150 ml சாறு எடுத்துகிட்டு ஒரு 200 ml தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா பதமாக காய்ச்சி வச்சுட்டு இதை ரெகுலராக தலைக்கு யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. சப்போஸ் சளி பிடிச்சிரும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதிலேயே போட்டு நீங்கள் காய்ச்சி வச்சுக்கலாம். கடுகு பதம் வர அளவுக்கு நல்லா இது பண்ணி காய்ச்சி வச்சுக்கணும். காய்ச்சி வச்சுட்டு இது ரெகுலராக தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப், நார்மல் டேண்ட்ரஃப் ஆகட்டும் இல்லை சோரியாசிஸ்கானால வந்தக்கூடிய டேண்ட்ரஃப் ஆகட்டும், எது இருந்தாலும் இது சரியாயிடும்மா. காதுகளில் கழுத்துலலாம் கூட தேய்க்கலாம். சரிங்களா, கடலூரில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, வந்து பாருங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெயதாந்திகம்மா. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து கூப்பிட்றோம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்காகவே. அவங்க வயசு என்னம்மா? வயசு 25. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? என் பொண்ணுக்கு சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு மேம் சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேன் நிறைய வந்தது. சரிம்மா. அதனால வந்து முடி அதுக்கப்புறத்துல இருந்து ரொம்ப கொட்டுது. சரிம்மா, இருக்கு. இதுக்கு ஏதாவது தீர்வுன்னா சொல்லுங்க மேம். சரிம்மா, கற்றாழை இருக்கு இல்லைங்களா, சோற்று கற்றாழைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே இருக்கும். சோற்று கற்றாழை வந்து நல்லா மேல இருக்கிற லேயர்ஸ் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. கற்றாழை வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதை வந்து 2 முறை தண்ணியில அலசிட்டு அதை வந்து நல்லா மிக்சியில இது பண்ணிக்கோங்க, அரைச்சிக்கோங்க. கூட வந்து துளசி வேப்பலை, சரிங்களா, கருந்துளசி இருந்தா ரொம்ப நல்லது. வேப்பலை இதை வந்து கருந்துளசிய வேப்பலைய வந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். சோற்று கற்றாழை வந்து நல்லா ஒரு 3 பெரிய பட்டையாக இருக்கக்கூடிய இது வந்து எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே இருக்க ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வந்து விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 150-200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பதமாக காய்ச்சிக்கோங்க. அந்த எண்ணெய் இந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து எல்லாமே குறையணும். எண்ணெய் நல்லா அதை நல்லா இழுத்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 2-3 மந்த்ஸ் கெடாமல் இருக்கும். ரெகுலராக அதை தலைக்கு யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த ப்ராப்ளம் குறையும், பெயினும் வராது, கூட வந்து முடியும் நல்லா வளரும். சரிங்களா, முடி கொட்டி இருக்க இடத்துல நல்லா முடி வளர்ச்சி வரும். நீங்கள் டிநகரில் இது டிநகரில் எங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்குமா? சென்னையில் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஹபிபுல்லா ரோட்டில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேரில் வந்து நீங்கள் பார்க்கணும், இந்த மருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை மேடம்னா வந்து பார்க்கலாம். கூட வந்துட்டு நாங்கள் இப்போ பேசும்பொழுது உங்களுக்கு 1-2 மூலிகைகள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு நிறைய மூலிகைகள் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணக்கூடிய ஆயிலெலாம் இருக்குது. கூட வந்து உள்ளு உறுப்புகள் சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்தும் கொடுப்போம். இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும் முடி கொட்டும், அந்த இரும்பு சத்து குறைபாடு சரி பண்ணுறதுக்கும் மருந்து இருக்குமா. 1 மாத காலங்களிலேயே உங்களுக்கு இந்த முடி உதிர்வு பிரச்சனை வந்து சரியாயிடும். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஆ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க. முதல்ல உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், இங்கேருந்து கூப்பிட்றீங்க? செல்வி மேம், திருநெல்வேலியிலேருந்து கூப்பிட்றேன் மேம். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 25 மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள்.
மேம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மழை டைம்ல வந்து ஒரு மாதிரி பொறி பொறியா உடம்பு ஃபுல்லாக வருது மேம். சரிம்மா. ஆனால் அது சோரியாசிஸா வேற ஸ்கின் ப்ராப்ளமா நான் கன்ஃபார்ம் பண்ணலை. சரிம்மா. ஏன்னா அந்த மழை டைம் மட்டும்தான் வருது, வெயில் டைம் அப்படி வரல. அதே மாதிரி ட்ரெஸ் நம்ம உள்ள போடுற இடத்துல மட்டும்தான் வருது, வெளியே வந்து அது இன்னும் வரல. சரிம்மா. ஓகே. அக்குள்ள அக்குள்ள மடிப்புகள்ல மட்டும் இருக்கு இல்லைங்களா? திருநெல்வேலியிலிருந்து கால் பண்றதா சொல்லிருந்தீங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு மற்றபடி வீட்டுல இருந்த படிக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணி வெயில்ல உணர்த்துங்க. வெயில் காலத்துல வரதில்ல, இந்த வறட்சி தன்மை இருக்கும் பொழுது மட்டும்தான் வருது, இந்த குளிர்காலத்துல மட்டும்தான் வருதுன்னு சொன்னீங்க. அது வந்து ஸ்கின் ட்ரைனஸ்னாலதாம்மா. கண்டிப்பா வந்து நீங்க நார்மலாவே குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க நார்மலா வீட்டுல இருக்கீங்கன்னா கூட ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷனோ இல்ல நார்மல் கோகோனட் ஆயிலோ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கின்ல. அந்த சரும வறட்சினால்தான் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது. அண்ட் கண்டிப்பா வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா யாருக்குமே சரும நோயே வராது, ஹார்மோன் ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? நீங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. நீங்கள் திருநெல்வேலியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு நல்ல தீர்வு கொடுப்பாங்கம்மா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் சவிதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன்மா. ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, அது கேட்கணும்னு. ஓகேமா, உங்க வயசு என்னமா? என் வயசு வந்து 28 இயர்ஸ் ஆகுது. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கு ஜாஸ்தி. சரிம்மா. இது எனக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது மேடம். ம், அது ஃபுல்லு ஸ்ப்ரெட் ஆகி எனக்கு இந்த கழுத்து கீழே இந்த பக்கம் இந்த காது பின்னாடி பேக் சைடு இந்த புழு வந்துருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. சரிமா, ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம், அது கண்டினியூவா எடுத்துட்டு தான் இருக்கேன். இத்தனை வருஷமா எதுவும் கூட ஆகிற மாதிரி இல்லை, எனக்கு அப்படியே தான் இருக்குது. அதுதான் ஃபோன் பண்ணணும் பார்த்து இதுக்கு எதுனா சொல்யூஷன் கிடைக்குங்களா? சரிம்மா, டெய்லி வந்துட்டு நீங்கள் ஒரு மெடிசன் சொல்கிறேன், அது வந்து தொடர்ந்து ஒரு மாத காலம், அதாவது ஒரு மண்டலம் 48 டேஸ் எடுத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட சோரியாசிஸும் வந்து இல்லை எந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் இதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குணமாயிரும். த்ரிக்கட்டுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, த்ரிக்கடுகு, அதாவது தமிழில் த்ரிக்கடுகுன்னு சொல்லுவாங்க. சுக்கு, மிளகு, திப்பளி இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வானிலையில் வறுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து கடுக்காய், கடுக்காய் வந்து கடுக்காய் பிஞ்சியாக நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு நல்லா இடிச்சுட்டு உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துருங்க. மேலே இருக்க தோல் பகுதி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மேலே இருக்க தோல் பகுதி. இதெல்லாம் சம அளவு எடுத்துக்கணும். எல்லாமே வந்து ஒரு 10-10 கிராம் எடுத்திங்கன்னா ஈக்குவலாக அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே வந்து பொடி பண்ணிக்கோங்க. திருக்கடுகுல சொன்ன அந்த சுக்கு, மிளகு, திப்பளி கூட கடுக்காய் இது நாலத்தையும் வந்து பொடி பண்ணிக்கோங்க. மெல்லிசான துணியில் சல்லடை மாதிரி சலித்து வச்சுக்கோங்க அந்த பவுடரை. அது கூட வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பனை வெல்லம் இல்லை நார்மல் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க பிசைஞ்சிட்டு. இந்த உருண்டையை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு இந்த உருண்டையை வந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா 48 டேஸில் எப்படியாப்பட்ட சோரியாசிஸும் வந்து உங்களுக்கு குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் இதை சாப்பிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுக்கு வந்து மற்றபடி ராஜாஜி நகரில் நம்மளோட பாண்டிச்சேரியில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். சாரி, பெங்களூர்லேருந்து பேசுறதா சொல்லுறீங்க, ராஜாஜி நகரில் இருக்குது, வந்து பாருங்கம்மா. உங்களுக்கு வந்து இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க, மேலே தேய்க்கிறதுக்கான ஆயில் கொடுப்பாங்க, கூட பாத் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து நிறைய கூலண்ட்டான ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பாத் பவுடரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் போயிடும். அதே மாதிரி தலைக்கு ஒரு ஆயில் ஷாம்புலாம் கொடுப்பாங்க, அது ரெகுலராக யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் திருப்பி வராது. இன்டர்னலாக சில மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க உள் உறுப்புகள் சுத்தம் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும். இது தொடர்ந்து ஒரு மாத காலங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல சிகிச்சை, இது பூர்ணமாக குணமாகும் உங்களுக்கு. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, இது டாக்டர் ஆன் கால். உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? உங்கள் பேர் என்ன?
நீங்க டிவி வால்யூம் அதிகமா வச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறமா, டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன? ஹலோ, பேர் என்னம்மா? ஹலோ, உங்க பேர் என்னம்மா? ரேவதி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க ரேவதி? புளியங்குடியில இருந்து. ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி மேம். ஓகே, உங்க வயசு என்னம்மா? வயசு 20 மேம். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம், தலை இல்ல நிறைய இருக்கு, முடி ரொம்ப உதிருது. சரிம்மா, அதுக்கு என்ன பண்ணணும்? தலை வலி இருக்குங்களா? தலை வலியும் இருக்கும், முடி ரொம்ப கழியும். முடியும் ரொம்ப உதிருதுங்களா? சரிம்மா. நீர் கோத்துட்டு இருக்கா உங்களுக்கு? சைனசைட்டிஸ் இருக்கா? அதெல்லாம் இல்ல மேம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தலைவலி மட்டும் இருக்கு இல்லீங்களா? தலைவலி எப்படி இருக்கு? ஒரு பக்கம் மட்டும் தலை வலிக்குதா இல்ல ஃபுல்லாவே தலையே வலிக்குதா? தலை ரெண்டு சைடுமே வலிக்கும். அப்புறம் அவ்வளவுதான். சரிம்மா, முடி உதிருதுன்னு சொல்லியிருக்கீங்க, தலை வலி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, வீட்ல இருந்த படிக்க ஒரு சின்ன எளிமையான விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நிறைய இருக்கு. சரிம்மா, முடி உதிருதல் நிறைய இருக்குங்களா? இல்ல நிறைய இருக்கு. அது மாதிரி முடி நிறைய உதிரும், இத நிறைய இருக்கு. இல்ல நிறைய இருக்குங்களா? சரிம்மா, ஓகேம்மா. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, பூண்டு இருக்கு இல்லைங்களா, நல்லா ஒரு 10 பல்லு இல்ல 15 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா தோல் சீவிட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு. அதே மாதிரி வந்து சுக்கு இல்லைன்னா இஞ்சியா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. சுக்கை வந்து இடிச்சு பொடி பண்ணிக்கிட்டே தான் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இல்லை இஞ்சி வந்து நீங்க ரா இஞ்சி தோல் சீவிட்டு அதுவும் வந்து ஒரு நல்ல 2 இன்ச் பீஸுக்கு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இடிச்சுட்டு கூட நெல்லிக்காவும் போட்டுக்கோங்க. ஒரு 6 நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துட்டு எல்லாத்தையும் மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. சாறு மட்டும் எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு. இந்த சாறு மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒரு 150 ml தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி பதமாக வச்சுக்கோங்க. இது தொடர்ந்து தலைக்கு தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி உதிரதும் குறையும், அண்ட் டேண்ட்ரஃபும் வராது, முடியும் வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தலைவலியும் வந்து உங்களுக்கு சுத்தமாக குணமாயிரும் சரிங்களா. தொடர்ந்து இந்த எண்ணெயவே பயன்படுத்திட்டே வாங்க. வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து இந்த தலைவலி குறையும், முடி உதிரல் பிரச்சனை கூட வந்து உங்களுக்கு சரியாகும்மா. பூந்தமல்லியிலேருந்து கால் பண்ணுறதா சொன்னீங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது ஹேர் ஆயில் வேணும் இல்லைன்னா எனக்கு இது வீட்டில் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜிஆர் மருத்துவமனை டி நகரில் இருக்கு, வந்து பாருங்கம்மா. ப்ராப்பரான சிகிச்சை இது கொடுப்போம் உங்களுக்கு. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ சொரியாசிஸ் பற்றி பேசும்போது வந்துட்டு தொற்று கிடையாது எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க. அது தாண்டி வந்துட்டு பல பேர் நினைக்கக்கூடியது, ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் குணமாயிடுச்சு திரும்ப எங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய நேர்கள் கால் பண்ணி நிகழ்ச்சிக்கு சொல்லுவாங்க. நீங்களும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, அது திரும்ப திரும்ப ரெக்கரண்ட்டாக வரதுக்கான வாய்ப்பே மேம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இதனால தான், காரணம் சில காரணங்களால தான் வருது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் வந்து ரொம்ப குறைஞ்சி போகிறதுனால தான் வருது. அதுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் ஒரு 3 மாத சிகிச்சையிலேயே வந்து 3 மாத கால சிகிச்சையிலேயே வந்து அதை குணப்படுத்திடுவோம். 1 மந்த்லேயே சரியாயிடும் நிறைய பேருக்கு. ஆனால் வந்து கூட ஒரு 2 மந்த்ஸ் மெடிசன்ஸ் எடுக்க சொல்லுவோம், ஏன்னா அதை ரெக்கரண்ட்டாக திருப்பி திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு. நிறைய பேர் பண்ணுற தவறுகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்கின்ல டிசப்பியர் ஆகுதா, தோல் நல்லா இருக்குப்பா, சர்மம் நல்லா ஆயிடுச்சு, இதோட எதுக்கு மருந்து எடுக்கணும்னு அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு டோஸ் வந்து ஹர்பல் டோஸ் வந்து ஒன்று இருக்குதுன்னா அதை முடிச்சுட்டாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு வராது. அது பூர்ணமாக குணமாகணும்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அவங்களோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி அவங்களோட ஹீமோக்ளோபின்லாம் அதிகப்படுத்தி கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு திரும்பவும் அது வராமல் இருக்கும். அதே மாதிரி சில ப்ரிகாஷியஸ் மெஷர்ஸ்லாம் சொல்லுவோம், இப்படி இப்படி இருந்துக்கோங்க, இதை இது மட்டும் சாப்பிட்டுக்கோங்க, ஒவ்வாமை ஆகக்கூடிய பொருட்களை எடுத்தாலும் சரி, இல்லை அதிகமாக உடலுக்கு சேராத உணவுகள் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் திருப்பி வரும். குறிப்பாக சில விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, நைட்டில் தூங்கணும், பகலில் தூங்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, பகலில் தான் படுத்து தூங்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கக்கூடாது, அது எப்போ இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி. 7:30 to 8 o'clock சாப்பிட்டு 10 o'clock தூங்க சொல்லுவோம் நைட்டில் நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கெலாம். பட் மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேட் நைட் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுறாங்க, இல்லை நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் வந்துட்டு சாப்பிட்டுட்டு பகலில் படுத்து தூங்குறாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணால் வந்து நம்மளுக்கு சோரியாசிஸ் திரும்ப திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாமா மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த சோரியாசிஸ் குணமாகாது. அது வந்துருச்சனாலே வந்து இப்படி ஆயிடுச்சு, நம்மளோட அழகு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தம் நிறைய பேருக்கு வரும். அந்த வருத்தம் இருக்கக்கூடாது, இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுத்து கொஞ்சம் யோகா மெடிடேஷன்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நல்ல நிரந்தர தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே ஃபைன். மருந்து மாத்திரைகளை தாண்டி நம்ம அன்றாடம் ஃபாலோ பண்ண வேண்டிய வாழ்வியல் முறைன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான விஷயங்களாக இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சொரியாசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இன்னும் பல விஷயங்களை பேசலாம். இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க, பேசுகிறோம். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் நஸ்ரீனு. யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் தெரிஞ்சுக்கலான்னு போட்டிருக்கேன். ஓகேம்மா, உங்க வயசு? வயசு 31 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னமா? டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. எனக்கு வந்து பேஸ்ல கரும்புள்ளி வர உள்ளிட்டு இருக்கு. சரிம்மா, அதனாலதான் கேட்டிருந்தேன். இத்தனை நாள் இல்ல, இப்ப சின்ன சின்னதா விழுந்து அசிங்கமா தெரிஞ்ச முகம்லாம். அப்படிங்களா? வேற எங்கேயாவது உடம்புல இருக்குங்களா? பேஸ்ல மட்டும்தான் இருக்குங்களா? பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. சரிம்மா, முகத்துல வந்து கரும்புள்ளிகள் வர்றது நம்ம வந்து நினைக்கிறோம் அழகு சார்ந்த விஷயம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்மளோட கல்லீரல் சொல்லக்கூடிய லிவர் வந்து கிளியரா இல்லை, வந்து நிறைய வந்து டாக்ஸின் சேர்ந்துருச்சு அப்படின்னாலும் உடம்புல எங்க வேணாலும் கரும்புள்ளிகள் வரும். குறிப்பா முகத்துல நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்க உள்ள உறுப்புகள் சுத்தம் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு இல்லைங்களா? கருப்பு கரிசலாங்கண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சள் கரிசலாங்கண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லலையே உணர்த்திக்கோங்க. வீட்டுல உணர்த்திட்டு அதை வந்து மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிட்டு நல்லா துணியில சலிச்சு ஒரு டப்பா ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க. இந்த பவுடரை வந்து 5 கிராம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். நார்மல் ஸ்பூன்ல மார்னிங் ஒரு ஸ்பூன், ஈவினிங் ஒரு ஸ்பூன், தேன்ல குழச்சி சாப்பிட்டுட்டே வாங்க. கரெக்டா ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? குடிக்கலாமா? குடிக்கலாமா, ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை இருக்கு, பயமா இருந்ததுங்கன்னா அதனாலதான் கஷாயம் வச்சு குடிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கஷாயம் ஒரு அரை டம்ளர் சுண்டுற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி குடிச்சுக்கோங்க. காலையில் மாலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுக்கோங்க, சரிங்களா? கிருஷ்ணகிரியிலேருந்து கால் பண்ணுறதா சொன்னீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹொசூரில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குமா? வந்து பாருங்கள். சப்போஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இது நேரில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதனுடைய தீர்வு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி லிவர் ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை இது வேற ஏதாவது சர்மம் நோயினால வந்திருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கரெக்டான தீர்வு கொடுப்பாங்கம்மா, சரிங்களா? நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ 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 மேடம், குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர்? குட் மார்னிங் மேடம், லிங்கேஸ்வரி, தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து லிங்கேஸ்வரி பேசுறேன். ஓகே லிங்கேஸ்வரி, இப்ப யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்காண்டி கேட்கணும்னு இருக்கேன். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? வயசு 4 வயசு ஆகுது. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே சொல்லுங்கம்மா. ஓகே டாக்டர், இந்த பையனுக்கு 4 வயசு ஆகுது. சரிம்மா. மேல கை காலெல்லாம் பொறி பொறியா இருக்குது. சரிம்மா. அது நாங்க தோல் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம், அதுல வந்து சோப்பு கிரீம் ஆயில்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. சரிம்மா. அது 1 மந்த் யூஸ் பண்ணோம், சரியாச்சு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி இருக்குது, கை காலெல்லாம் மறுபடியும் வந்துருது. சரிம்மா, கை காலெல்லாம் எப்படி இருக்கு? தட்ட தட்டையா இருக்கா இல்லாட்டி? இல்ல, பொறி பொறி பொறியா பொறி பொறியா செகப்பா இருக்குங்களா? செகப்பா இல்ல, இந்த ரொம்ப அலர்ஜி மாதிரி இந்த அது மாதிரி இருக்குது. ஓகேம்மா, இது ஏதாவது உணவுகள் எடுக்கும் பொழுது அதிகமாகுதா? சாப்பாடு அவன் எப்போ நார்மல் இல்ல, எடை வெயிட் கம்மியா இருக்கனால இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர். அப்படிங்களா, சரிம்மா. எவ்வளவு வெயிட் இருக்காரு குழந்தை? வெயிட் 10 கிலோ தான் இருக்கிறான். 4 வயசுக்கு 10 கிலோ தான் இருக்காரா? 20 கிலோவாவது இருக்கணுமா? வெயிட் ரொம்ப குறைவா இருக்காங்க. நீங்க வந்து நல்லா ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் கொடுங்க, சரிங்களா? வீட்டுல வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்கறதா இருந்தா குழந்தைங்க வந்து ஸ்வீட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுக்கறதா இருந்தா இந்த பேரிச்சை, கடலை உருண்டை அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? வெளியில வாங்குற சாக்லேட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது சரியா
அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துக்கலாம் வேணும்னா. சரிங்களா? குழந்தைக்கு வந்து வெள்ளம் பயன்படுத்திய ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் வீட்டில் இருந்த படிக்க செஞ்சு கொடுங்க. மற்றபடி இந்த உடம்புல அரிப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா. ஏழிலம் பாலைன்னு ஒரு இலை இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏழு இலைகள் இருக்கும் அதில், அதாவது ஒரே இலையில ஏழு இது மாதிரி இருக்கும், ஆமணக்கில் அஞ்சு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த இலையை வந்து எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை உடம்பு ஃபுல்லாக பூசிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்னா குப்பை மேனி கூட ஓகே. குப்பை மேனி இலை வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு படர்ந்துருக்கும். குப்பை மேனி இலையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் மையாக அரைச்சிட்டு அதை வந்து எங்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அரிப்பு அந்த இடத்துலலாம் தேய்ச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க.
குழந்தைக்கு இதே குப்பை மணியை வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு ஸ்பூன் குப்பை மணி சாறு, ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு விளையாடிட்டு வர சொல்லுங்கள். காலையில் வெறும் வயிற்றில் விளையாடிட்டு வந்து குழந்தை ஒன்றும் சளியை வாந்தி எடுத்துரும், இல்லைனா மோஷனில் அது வந்து சரியாயிடும். சரிங்களா? அது தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைக்கு வந்து சளி சேராது, நல்லா சாப்பிடுவாங்க, அந்த தோல் வியாதிகளும் வராது குழந்தைக்கு. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? குட் மார்னிங், என் பேர் பூஜா, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே பூஜா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசு என்னமா? 18. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க பூஜா. குட் மார்னிங்மா. டாக்டர், ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி என்னாச்சு, என் ஃபேஸ்ல வந்து ஒரு டார்க் ஸ்பாட் வந்தது டாக்டர். சரிம்மா. நான் என்ன பண்ணேன், நெட்ல பார்த்து பூண்டு வச்சேன் டாக்டர். சரி. அப்படியே டைரக்டா வச்சேன், அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அந்த தோல் உறிஞ்சு அது இன்னும் மோசமா ஆயிடுச்சு டாக்டர். ரொம்ப பெருசா அப்படியே தழும்பு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி 6 மாசம் கழிச்சு அது இன்னும் சரியாகல டாக்டர். என்ன டாக்டர் பண்றது? அப்படியே இருக்குங்களா உங்களுக்கு? கொஞ்சம் லைட்டா இருக்கு, பட் அது மட்டும்தான் மூஞ்சில அப்படியே குறையா இருக்கு. அப்படிங்களா? சரிம்மா. சரி, நீங்க வந்து ஆக்சுவலி பூண்டு வந்து ஆசிட் இருக்கு இல்லைங்களா, டைரக்டா வந்து உள்ளுக்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். நெய்ல வதக்கி இல்ல நல்லெண்ணெயில வதக்கி இல்ல வேற ஏதாவது இது பண்ணி தான் இது யூஸ் பண்ண சொல்லுவோம். நீங்க டைரக்டா ஸ்கின்ல அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்திருக்கும். யூஸ்வலா நார்மல் ஸ்கின்னுக்கே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. 18 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க, கண்டிப்பா இதெல்லாம் தவறு, பூண்டை வந்து ஃபேஸ்க்கு போடுறதெல்லாம். சரிங்களா? நீங்க சென்னையில இருக்கிறதா சொன்னீங்க, டி நகர்ல வந்து பாருங்க. நம்ம மருத்துவமனையில சில ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் க்ரீம்ஸ் கொடுப்போம், இந்த பேஸ்ட் அண்ட் ஆயின்மெண்ட் கொடுப்போம், அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். மற்றபடிக்கு நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு 2-3 ட்ராப்ஸ் தேங்காய் எண்ணெயை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ரெகுலராக குளிச்சுட்டே வாங்க. நைட்டில் தூங்கும்போதும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு தோல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அந்த செல்ஸ் வந்து ஸ்கின் செல்ஸ் வந்து டெட் ஆகி உங்களுக்கு புது செல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஆகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பாக வந்து ஃபேஸுக்கு எதுவும் போடாதீங்க, க்ரீம்ஸ் ஆர் லோஷன்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து போடாதீங்க. சரிங்களா? ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கணும், இல்லாட்டி யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் நல்லது கிடையாது. ஓகேங்களா? நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ரம்யா மேம், விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே ரம்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அக்காவுக்காக பேசுறேன் மேம். உங்க வயசு என்னமா? 25 மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், அக்காவுக்கு ஸ்கின் பிரச்சனை ஒரு 6 மாசமா இருக்கு மேம். சரிம்மா. அவங்களுக்கு மேலெல்லாம் வேர்க்குரு கட்டி மாதிரி வந்து போகும், அது அப்படி தழும்பாய் அரிப்பு அதிகமா வந்துச்சு மேம். அவங்களுக்கு வேர்க்குரு கட்டி மாதிரி வந்துட்டு தழும்பாயிருந்தா? ஆமாங்க மேம், அரிப்பு அதுல இருந்து அதிகமா, அரிப்பு அதிகமா இருக்கு, நைட்ல மட்டும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மேம் அவங்க. சரிம்மா. நீர் மாதிரி கசியுதாமா? நீர் வருது மேம் அதுல இருந்து. ஓகேம்மா, சரி. எத்தனை நாட்கள் இருக்கு? இணைப்புல இருக்கீங்களா? இது எத்தனை நாளா இருக்குன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு 6 மாசமா இந்த பிரச்சனை இருக்கு மேம். 6 மாசமாவே இருக்குங்களா? எதுவும் சிகிச்சை எடுக்கலையா நீங்க? 2 மாசம் வெளியில இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாங்க மேம், அது அப்போதைக்கு சரியா இருக்கு, மறுபடியும் அந்த மாதிரி வருது மேம். அப்படிங்களா? சரிம்மா. நீங்க வந்து மேற்பூச்சி மருந்தா பயன்படுத்திக்கலாம், நான் ஒரு இது சொல்றேன், அது பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீட்டுல இருந்த படிக்கு நீங்க இது கிடைக்கும், உங்களுக்கு நார்மல் வேப்பலையே கிடைக்கும் இல்லைங்களா. வேப்பலைய வந்துட்டு நீங்க நைட்டே, ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து தண்ணியில போட்டு வச்சிருங்க, கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மஞ்சள் போட்டு வச்சிருங்க தண்ணியில. அந்த தண்ணி வந்து ஊறட்டும், மார்னிங் வந்து நீங்க கொஞ்சம் வெது வெதுப்பா குளிப்பீங்கன்னா கொஞ்சம் நீங்க அதுலயே ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணியிலே டெய்லி குளிச்சுட்டு வர சொல்லுங்க. உடம்புக்கு குளிச்சாலும் பரவாயில்ல, தலை குளிச்சாலும் பரவாயில்ல, முடியெல்லாம் ஒன்றும் கொட்டாது இது பண்றதுனால. இதை தொடர்ந்து பண்ணிட்டே வர சொல்லுங்க, அந்த கொப்பளங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். மற்றபடிக்கு மேற பூசறதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குப்பை மேனி, துளசி கூட வந்துட்டு நீங்க நார்மல் வேப்பலையே இது மூணுத்தையும் பேஸ்ட்டா அரைச்சிக்க சொல்லுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்துட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்லா உடம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஃபேஸு, கழுத்து, நெக்கு, உடம்பு ஃபுல்லாகவுமே தேய்ச்சிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சிட சொல்லுங்கள். இது ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேர்க்குரி மாதிரி கட்டிகள் அல்லது நீர் கசி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா?
மற்றபடி விழுப்புரம்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆர்ஜிஆர் மருத்துவமனை விழுப்புரம்ல இருக்குது, கிட்டத்தட்ட தமிழ்நாடுல 15 பிரான்ச்சஸ் இருக்குமா. நீங்கள் இது தவிர உங்களுக்கு அட்ரஸ் தெரியணும்னா கூட 0044446446 நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேம் என் பேர் ரம்யா, எட்டயாபுரத்துலேருந்து கூப்பிட்றேன். ஓகே ரம்யா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அப்பா கண்டு கேட்கணும் மேம். அப்பாவோட வயசு என்னம்மா? அப்பாவுக்கு 55 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். அப்பாவுக்கு காலில் வந்து கருப்பு கருப்பாக இருக்குது மேம், தழும்பாகவும் இருக்குது, அரிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, கால்லன்னா பாதத்தில் இருக்குதா? இல்லை பாதத்தில் இருக்குது, வெடிப்பில், காலில் பாதத்தில் இருக்குது, தோல் வந்து உரியுது, கருப்பு கருப்பா உரியுதாதான். சரிம்மா, வெடிப்பு மாதிரியும் இருக்கு, தோலும் உரியுது இல்லைங்களா? சரிம்மா, இது எத்தனை நாளா இப்படி இருக்குமா? இது ஒரு 6 மாசமா இருக்கு மேம். 6 மாசமாவே இருக்கா? ஆமா. சரிம்மா, சரி. கடுக்காய் பிஞ்சு வாங்கிக்கோங்கம்மா நாட்டு மருந்து கடையில. கடுக்காய் பிஞ்சு வந்து நல்லா இடிச்சுட்டு உள்ள இருக்கிற இது கொட்டையை மட்டும் எடுத்துட்டு இதை வந்து கஷாயம் போட்டு டெய்லியும் நைட்ல வந்து ஒரு 50 ml அளவுக்கு குடிச்சிட்டே வர சொல்லுங்க, சரிங்களா? இடிச்சிட்டு பவுடர் பண்ணி துணியில சலிச்சு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இல்லைன்னா நீங்க துணியில உள்ளுக்கு அப்படியே எடுக்கிறீங்கன்னா துணியில சலிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டு பவுடர் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அது வந்து 1/2 டம்ளர் விட கொஞ்சம் குறைவாக அளவுக்கு சுண்டணும். சுண்டதுக்கப்புறம் வடிகட்டி அதை நைட்ல தூங்குறப்போ குடிச்சிட்டு தூங்க சொல்லுங்க. தொடர்ந்து அதை 48 நாள் பண்ணிட்டே வர சொல்லுங்க. உள் உறுப்புகள் சுத்தமாச்சுன்னா இந்த மாதிரி வராது. மற்றபடி வந்து விளக்கெண்ணெயில் வந்து இந்த கடுக்காய் பொடி கூட வந்து சீமை அகத்தி இலை ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு அதையும் வந்து காய்ச்சி வச்சுட்டு டெய்லி நைட்டில் தூங்க போகும்போது இந்த காலில் வெடிப்பு இருக்கிற இடத்துல, அரிப்பு இருக்கிற இடத்துல, தழும்பு இருக்கிற இடத்துலலாம் தடவிட்டே வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா குறையும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மீனா மேம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? தூத்துக்குடியில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசுமா? 22. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து கையிலையும் உள்ளங்காலையும் மட்டும் ரொம்ப அரிப்பா இருக்குது டாக்டர். சரிம்மா. ரொம்ப இச்சிங் அதிகமா இருக்கு, நான் இந்த ஆயில்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்றேன். ஒரு 6 மந்த்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். உடனே வேற எங்கேயும் இல்ல, கையிலையும் காலையும் மட்டும் ரொம்ப ஊறல் இருக்கு. சரிம்மா, ஓகே. தெரிஞ்சா ஒரு மாதிரி தோல் மாதிரி உரிஞ்சு டாக்டர். ஓகே ஓகே, சரிம்மா. ரொம்ப ட்ரை ஆகுது இல்லைங்களா, வெடிப்பு மாதிரி இருக்கு. ஆமா இல்லைங்களா? ஓகேம்மா, நார்மலா நீங்க அதை வந்து ட்ரை ஆக விடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவையாவது நார்மல் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டே வாங்க. செக்ல ஆட்டினா நார்மல் தேங்காய் எண்ணெயே போதும், சரிங்களா? அதை அப்ளை பண்ணிட்டே வாங்க. இதை தவிர்த்து நாட்டு மருந்து கடையில் கார்போகில் அரிசின்னு ஒன்று கிடைக்கும், கருப்பாக சின்ன சின்னதாக எள்ளு மாதிரியே தான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு, சரிங்களா? அந்த கார்போகில் அரிசி வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க, வெறும் வானிலையில் போட்டு வறுத்துக்கோங்க. அதில் வந்து கூட வெல்லம் சேர்த்து உருண்டை பண்ணி ஒரு உருண்டை அளவுக்கு டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை சாப்பிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகும். மற்றபடிக்கு தோல் வந்து நீங்கள் சரும வறட்சி ஆகாத அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் ஆகுது, ஒரு 3 hours once நீங்கள் அப்ளை பண்ணிட்டே இருங்க. நைட்டில் தூங்கும்போதும் வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க, மார்னிங்கும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ரெகுலராக பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா குறைஞ்சிரும். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். உங்கள் பேர் என்னம்மா? விஜயா. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர், இந்த காலில் செதில் செதிலாக உதிருது, சொரியாசிஸ் வந்து. சரிம்மா. அதுக்கு 1 இயராக இருக்குது. அப்புறம் பொண்ணுக்கு மூஞ்சியில் நிறைய கருப்பு கருப்பாக பிம்பிள்ஸாக இருக்குது மேடம். உங்களுக்கு காலில் செதில் மாதிரி உரியுதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆ, ஆமாங்க. ஓகேம்மா, நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவையாவது வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரையாக விடாதீங்க ஸ்கின்னை. யாருக்கு சரும நோய் இருந்தாலும் சரி, சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக விடக்கூடாது. அதில் வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் இது அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாய்ஸ்சரைசிங் லோஷனாக இல்லாமல் நார்மல் கோகோனட் ஆயிலாக இருந்தாலே அது பெட்டர், சரிங்களா?
இதை தவிர வந்து நீங்கள் இன்டர்னலாக வந்து உள் உறுப்புகள் சுத்தம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக வந்து நைட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 பல்லு பூண்டை வந்து வெறும் வெந்நீரில் நல்லா தண்ணியிலேயே போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. கையில் நசுக்குனா நல்லா மசியணும், அந்த அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டு இதை டெய்லி நைட்டில் சாப்பிட்டுட்டே வாங்க. இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமும் போகும், கூட வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் வந்து அதிகமாகும். சரிங்களா? நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஆஃப்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் கிரிட்டிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.